அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 792 குரலை பார்க்க போறோம். இது என்ன குரல் அப்படின்னு பார்த்தா, ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தாம் சாம் துயரம் தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? அதாவது போன குரலில் சொன்ன திருவள்ளுவர் நட்பை வந்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு. அது எப்படி ஆராயணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஆராய்ஞ்சு பார்க்கணுமா? அதாவது ஒருவருடைய நட்பு இது சரியானது தானா, இவர்கிட்ட நம்ம போய் பேசுறது முறையாக இருக்குமா, இவர்கிட்ட நம்ம நட்பு கொள்வது கடைசி வரைக்கும் நீடிக்குமா, நமக்கு எந்த துயரமும் தராமல் இருக்குமா அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்கணுமா. இந்த மாதிரி நம்ம ஆராய்ந்து பார்க்காம ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம எடுத்தோடனே பார்த்துட்டு நட்பாயிட்டோம், அவங்களோடைய நம்ம வந்து நட்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஆகும் அப்படின்னா, நம்ம ஐயோ ஏண்டா இவங்கக்கிட்ட நம்ம நட்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு துயரத்தை உண்டாக்கிருமா. அதாவது இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துன்பத்தை அவங்களுக்கு கொடுத்துரும் அந்த நட்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நட்பு அப்படின்றது மிகவே ஒரு வலிமையான விஷயம் அப்படின்னு முதலே நான் சொன்னேன். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத அளவுக்கு ஒரு உறவு இருக்குது அப்படின்னா அது நட்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நட்பும் கற்பை போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த நட்பை ஆராய்ந்து ஆராய்ந்து திரும்ப திரும்ப ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத தான் ரொம்பவே அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அப்படின்னு. மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். நன்றி. குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.